ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்பவே ஸ்வீட்டாக சூப்பராக குண்டு குண்டாக அழகாக வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது கடையில் ரெடிமேட் மிக்ஸ்லாம் வாங்காமல் நம்ம வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ரொம்ப டேஸ்டியாக குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் கோதுமை மாவை சேர்த்துக்க போகிறேன். மாவை வந்து ஒரு முறை சலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அதனால் நான் கடாயிலே வந்து பார்த்திங்கன்னா மாவை சலடை வச்சு சலிச்சுக்க போகிறேன். அரை கப்பளவுக்கு கோதுமை மாவை நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பிலே எல்லா பொருளையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அளந்து சேர்த்துக்க போகிறேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒரு கப்பை அளவுக்கு எடுத்துக்கிட்டு அந்த கப்பிலேயே எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா இப்போது ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவை வறுத்துக்க போகிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு வறுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். தீ ஃபுல்லாக வைக்கும் பொழுது சீக்கிரமாக மாவு வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சிரும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஜாமுன் சாப்பிட. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பொறுமையாக வறுத்தெடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தீயை குறைச்சி வச்சுக்கிட்டே 3-4 நிமிஷத்துக்கு நான் வந்து கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வறுத்த கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாறி வந்துருச்சு. உருண்டைகள் இல்லாமல் இருக்கணும் மாவு, நல்லா உருண்டை இல்லாமல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது கூட மில்க் பவுடர் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கோதுமை மாவு 1/2 கப், மில்க் பவுடர் 1/2 கப் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் சோடாவை வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகம் சேர்க்கக்கூடாது, நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம செய்யணும். என்ன பார்த்திங்கன்னா அப்போ தான் ஜாமுன் நல்லா எழும்பி வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குகிற ரெடிமேட் மிக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி வர்றதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சேர்க்க மாட்டோம். வெறும் பால் இல்லைன்னா தண்ணி மட்டும் போட்டு மாவு பிசைஞ்சு நம்ம செஞ்சுருவோம். இப்போ நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ணுறதுனால இந்த பேக்கிங் சோடா எல்லாமே நம்ம சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். இந்த 3 பொருளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்து நான் வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு சூடு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாலை தான் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி குலாப் ஜாமுனுக்கு மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உருண்டை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணி எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிறத விட இலக்கமாக இருக்கணும், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு பிசைகிறது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். ரொம்ப கெட்டியாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா சாஃப்டாக நைஸாக வந்து பார்த்திங்கன்னா உருட்ட முடியாது, ரொம்ப விரிசல் விட ஆரம்பிச்சிடும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக மாவு இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும் குலாப் ஜாமுன். இப்போது கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய்யை வந்து நான் தடவிக்கிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் ஜாமுன் வேணுமோ அதுக்கேற்றது போல் மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. கொஞ்சம் சின்ன சின்ன குலாப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் வந்து உருண்டை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள கையில் வச்சு நம்ம உருட்டணும். அப்போ உருட்டும்பொழுது ரொம்ப அழுத்தி வந்து உருட்டக்கூடாது, நல்லா லேஸாக சாஃப்டாக வந்து உருட்டணும். நல்லா நைஸாக விரிசல் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் நல்லா நைஸாக விரிசல் இல்லாமல் உருட்டி எடுத்துக்க போகிறேன். குலாப் ஜாமுன்லேயே 2 டிசைன் வந்துருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக நம்ம வந்து உருட்டி எடுக்கிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருளையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருட்டி எடுக்கிறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாவை உருட்டி எடுத்துக்கோங்க. கடையில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு. குலாப் ஜாமுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது. கொஞ்சமாக மாவு போட்டு செக் பண்ணிக்கோங்க எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரணும் மாவு போட்டதும், இதுதான் கரெக்டான பதம். இப்போ உருண்டை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, ரொம்ப காஞ்சிருச்சுன்னா சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும். மேலே சீக்கிரம் கலர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு எடுத்துருவோம். ஆனால் உள்ள மாவு வேகாமல் இருக்கும், பச்சையாகவே இருக்கும். ஜீரால நல்லா ஊறாது, சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. பச்சை மாவு சாப்பிடும் போது கண்டிப்பாக நமக்கு வயிறு வலிக்கும். நல்லா வேக வச்சு நீங்கள் எடுக்கணும். அதுக்கு எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக காஞ்சிருக்கணும். நம்ம மாவு போடும்போது லைட்டாக பபுள்ஸ் வரணும், இதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறமா கூட நீங்கள் தீயை ஃபுல்லாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுட்டு தான் நம்ம குக் பண்ணணும். தீ ஃபுல்லாகவே வைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. தீயை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா எதுவும் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்படியே விட்டுட்டோம்னா கூட ஒரு பக்கம் மட்டும் கலர் மாறிடும், அடியில் அப்படியே உட்காந்துருமாவும்.
கரண்டி வச்சு லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஈவனாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வந்து பொன்னிறமாக மாறி வரும். உள்ளேயும் மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் சூப்பராக மேலேயும் நல்லா டார்க்காக மாறி வந்துருச்சு. உள்ளேயும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான பதத்தில் நம்ம குக் பண்ணதுனால மாவு வந்து வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கிறேன். ரொம்பவும் கலர் மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீய வச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப லைட்டாகவும் கலர் இருக்கும் போது எடுத்துடாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வு பற்ற வச்சுக்கிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். எப்போவுமே குலாப் ஜாமுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம பாகுபதம்லாம் வந்து பார்க்க வேண்டியதே இல்லை. சர்க்கரை ஜீரா வந்து கையில் தொடும்பொழுது நல்லா பிசு பிசுன்னு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த பதம் வந்துச்சுனாலே போதும், ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாகுபதம்லாம் எடுக்கவே கூடாது எப்போவுமே குலாப் ஜாமுனுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கம்பி பதம்லாம் நம்ம ஜீரா வந்து எடுத்தோம்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற அந்த பதம் வந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சர்க்கரை கரைசில் இந்த மாதிரி எடுத்து நம்ம இந்த ரெண்டு விரலையும் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஒரு பதம் இருக்கும். ஆனால் அது கம்பி பதம் இல்லை, பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். அந்த பதம் வந்ததுனாலே ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கூட 2 ஏலக்காவை நான் வந்து சும்மா மனத்துக்காக தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் கூட நீங்கள் 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். குலாப் ஜாமுனுக்கு ஜீராவும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு வச்சுருக்கிற அந்த உருண்டைகளை வந்து போட்டுக்கலாம். ரொம்ப சூடாகவும் போடக்கூடாது. ரொம்ப சூட்டில் ஜீரா இருக்கும்போது போட்டோம்னா உதிரி உதிரியாக அப்படியே குழஞ்சி போயிடும். ரொம்ப சூட்டில் போடக்கூடாது. ஜீராவும் ஓரளவுக்கு சூடு ஆறி வந்துருச்சு. ரொம்ப ஜீராவை சில்லுன்னு ஆனதுக்கப்புறமாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டைகள் சேர்க்கக்கூடாது. அப்சர்வ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜீரா வந்து மாவில் அப்சர்வ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த உருண்டைகளை சேர்க்கணும். எல்லா ஜாமுனையும் போட்டதுக்கப்புறமாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பாத்திரத்தில் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஜீராவில் நல்லா அப்சர்வ் ஆக அந்த உருண்டைகளோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஆரம்பிக்கும். அதனால் ரொம்ப நெருக்கமாக போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ ஊற ஊற வந்து பார்த்திங்கன்னா ஜாமுன் வந்து கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். குறைஞ்சது 3-4 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம், நல்லா ஊறட்டும். அப்படி இல்லைனா நீங்கள் நைட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிடும். காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போவுமே நைட்டு 7-8 மணிக்கு செய்ய ஆரம்பிப்பேன். செஞ்சு முடிச்சுட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுருவேன். நல்லா நைட் ஃபுல்லாக ஜீராவில் ஜாமுன் வந்து ஊறிடும். அடுத்த நாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஜாமுனை ஜீராவில் ஊற வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உருண்டைகளை ஜீராவில் சேர்க்கும்போது எவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது பாருங்கள். இப்போ நல்லா ஊறி வந்ததில் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக மாறியிருக்கு. அதனால் இடம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இந்த ஜாமனை வந்து ஜீராவில் சேர்க்கும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி சேர்க்கணும். ஊற ஊற சைஸ் வந்து பெருசாகும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அழகாக இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உள்ளே வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக ஜீராவில் சூப்பராக ஜாமுன் ஊறி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குது. ஒரு 2-3 டிப்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா எப்போவுமே குலாப் ஜாமுன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணும்போது பர்ஃபெக்டாக தான் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் இனி கடையில் வாங்காமல் வீட்லேயே ஜாமுனுக்கு மாவு ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.